பாகுபாடு நிலையின் தினம் மார்ச் 1. இந்த காணொலி விழிப்புணர்வு சம்பந்தப்பட்டது. நேயர்கள் இதில் உள்ள தகவல்களை வேறு எங்கும் உபயோகப்படுத்தும் முன்பாக அவற்றின் உண்மை தன்மையை மீண்டும் சரிபார்த்துக் கொள்வது அவசியம். பாகுபாடு இல்லா நிலையின் தினத்தன்று அனைவரும் கண்ணியத்துடனும் முழு மற்றும் உற்பத்தி திறன் கொண்ட வாழ்க்கை வாழ உள்ள உரிமையை போற்றி கொண்டாடுவோம். இந்த தினத்தன்று நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ்தல், இரக்கம், அமைதி மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக மாற்றத்திற்கான இயக்கம் பற்றி அறிந்து கொள்வோம் மற்றும் இவற்றை ஊக்குவிப்போம். இந்த தினம் அனைத்து வகையான பாகுபாடுகளையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உலகளாவிய ஒற்றுமையை உருவாக்க உதவுகின்றது. பாகுபாடு பெரும்பாலும் தவறான தகவல் அல்லது அறியாமை அல்லது புரியாத பயத்தை அடிப்படையாக கொண்டது. ஒரு நபர் அல்லது ஒரு குழு உங்களிடமிருந்து வித்தியாசமாக இருப்பதால் மோசமாக நடந்து கொள்ளும் நடத்தை பாகுபாடு ஆகும். பாகுபாடு என்பது ஒரு நபர் அல்லது ஒரு குழுமத்தின் பாலினம், இனம், வயது, பாலியல் நோக்குநிலை, ஊனம், மொழி விருப்பம், தேசியம், பிராந்திய அல்லது புவியியல் தோற்றம், மதம், போதைப் பொருள் பயன்பாடு, உடல் ஆரோக்கிய நிலைமை, பெற்றோர் என்ற நிலை மற்றும் மேலும் பல நிலைகளை கொண்டு பிரித்து பார்த்தலாகும். இது ஒரு குழுவின் உறுப்பினர்களை மற்றொரு குழுவின் உறுப்பினர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் அல்லது சலுகைகளிலிருந்து கட்டுப்படுத்துவதை உள்ளடக்குகின்றது. பாரபட்சமான நடத்தைகள் பல வடிவங்களை எடுக்கின்றன. ஆனால் அவை அனைத்தும் ஒருவித விலக்கு அல்லது நிராகரிப்பை உள்ளடக்கியது. கடைகள் அல்லது உணவகங்களில் தரம் தாழ்ந்த சேவையை பெறுதல், குறைந்த மரியாதையுடன் நடத்தப்படுவது அல்லது குறைந்த புத்திசாலி அல்லது நம்பகமானவர் என கருதப்படுவது போன்ற அன்றாட சிறிய பாகுபாடுகள் பெரிய பாகுபாட்டை காட்டிலும் அதிகமாக இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த சிறிய பாகுபாடுகள் பெரிய பாகுபாடுகள் போன்றே ஒருவரின் உடல் நலம் மற்றும் ஆரோக்கியத்திற்கும் தீங்கு விளைவிக்கின்றன. இத்தகைய சிறிய பாகுபாடுகளை தினமும் சந்திப்பவர்கள் தங்களை மற்றவர்கள் எப்போதும் உற்று கவனிப்பதாக நினைக்கின்றார்கள் மற்றும் எப்போதும் பாகுபடுத்தப்படுவதாக நினைக்கின்றார்கள். இதனால் இவர்கள் நாள்பட்ட மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றார்கள். சில நாடுகள் அதிக பாலின சமத்துவத்தை நோக்கி பாராட்டத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ள போதிலும் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாகுபாடு எல்லா இடங்களிலும் உள்ளது. பல நாடுகளில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு பாகுபாடு காட்டும் சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. யாரையும் பாகுபாடு செய்வது சட்ட விரோதமானது, ஒழுக்கக்கேடானது, புண்படுத்துவது மற்றும் மனிதாபமானமற்றது. பாரபட்சமான மரபுகள், கொள்கைகள், யோசனைகள், நடைமுறைகள் மற்றும் சட்டங்கள் உலகின் அனைத்து பகுதிகளிலும் பல நாடுகளிலும் நிறுவனங்களிலும் உள்ளன. பாகுபாடு என்பது ஒரு பொது சுகாதார பிரச்சினை. அமெரிக்காவின் 2015 மன அழுத்தம் கணக்கெடுப்பின்படி பாகுபாட்டை அனுபவித்ததாக கூறும் நபர்கள் மற்றவர்களை விட அதிக மன அழுத்தத்தில் இருப்பதாக மதிப்பிடுகின்றனர். நாள்பட்ட மன அழுத்தம் பலவிதமான உடல் மற்றும் மனநல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். உண்மையில் உணரப்பட்ட பாகுபாடு கவலை, மனச்சோர்வு, உடல் பருமன், உயர் இரத்த அழுத்தம் மற்றும் போதைப் பொருள் துஷ்பிரயோகம் உள்ளிட்ட சிக்கல்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. எல்லா விதமான பாகுபாடுகளையும் முடிவுக்கு கொண்டு வர நமது அனைத்து அரசாங்கங்களும் சட்டங்களை இயற்ற வேண்டும் மற்றும் அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும். பொதுமக்களின் மனநிலை மாற வேண்டும் மற்றும் அனைத்து நபர்களும் இந்த குற்றத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த காணொளியை நீங்கள் விரும்பினால் இதுபோன்ற மேலும் பல நல்ல காணொளிகளை காண தயவுசெய்து எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.